வெளிநாட்டவர்கள் தங்களின் பாஸ்போர்ட்டுகளில் வெளிநாடுகளில் தாங்கள் தங்கியிருக்கும் இருப்பிடங்களின் முகவரிகளை சேர்த்துக் கொள்ள விருப்பம் அளிக்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் தூதரக பாஸ்போர்ட் மற்றும் சான்றளிப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் அவர்கள் கூறுகையில் நிரந்தர அல்லது செல்லுபடியாகும் முகவரி இல்லாதவர்களுக்கு உதவுவதற்காகவும் வெளிநாட்டு குடிமக்கள் தாங்கள் வசிக்கும் நாடுகளின் இருப்பிடம் முகவரியை தங்களது பாஸ்போர்ட்டில் அனுமதிக்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தங்கள் இந்திய பாஸ்போர்ட்டில் வெளிநாட்டு முகவரியை பெற விரும்புபவர்கள் தாங்கள் தற்போது வைத்திருக்கும் பாஸ்போர்ட்டில் இணைக்க முடியாது எனவும் முகவரியை மாற்ற விரும்புவர்கள் புதிய பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த செயல்முறையானது சுமார் ஒரு வருடமாக நடைமுறையில் உள்ளது என்றும் இதற்கு ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் பலர் உள்ளார்கள் பாஸ்போர்ட்டில் ஐக்கிய அரபு அமீரக முகவரியை விரும்பும் இந்திய குடிமக்களிடமிருந்து தினமும் குறைந்தது பதினொன்று முதல் பனிரெண்டு விண்ணப்பங்களை நாங்கள் பெறுகிறோம் என்று பாஸ்போர்ட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இந்த சேவையை பெறுவதற்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களின் சொந்த வசிப்பிடத்தையோ அல்லது வாடகைக்கு தங்கியிருக்கும் முகவரியோ பாஸ்போர்ட்டில் சேர்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தங்களின் சொந்த மற்றும் வாடகை முகவரிகளாக இருக்கலாம் மற்றும் இரண்டு முகவரிகளில் ஒன்றை மட்டுமே சேர்க்க தேர்வு செய்யலாம் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் அவர்கள் இரு முகவரிகளையும் வழங்க வேண்டும் பாஸ்போர்ட்டில் எந்த முகவரி வெளியிட வேண்டும் என்று கேட்கும் ஒரு வழியும் உள்ளது என்றும் அவர் விளக்கியுள்ளார் மேலும் பாஸ்போர்ட்டில் வெளிநாட்டு முகவரியை சேர்ப்பதற்கு வாடகைக்கு தங்கியிருக்கும் இருப்பிடத்தின் ஆவணம் மின்சார கட்டண நகல்கள் தொலைபேசி கட்டண நகல்கள் ஓட்டுநர் உரிமம் ஆதார் கார்டு போன்ற ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய துணை தூதரகத்தின் சார்பாக கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க